வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாத பொட்டுக்கடலை சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசையோட பொங்கலோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம தேங்காயே சேர்க்காமல் தேங்காயோட டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோடய சேனலில் நான் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மூசாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் வெடிச்சிடும். இப்போ இந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேசாக நிறம் மாறி வதங்கி வரும், அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நிறம் மாறி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நான் இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கூடுதலாக சேர்க்கணும், அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் நிறம் மாறி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதங்கி வந்தால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக நிறம் மாறி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம லேசான கொரகொரப்புள்ள மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்சி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இட்லியோடையோ தோசையோடய சாப்பிட சரியாக இருக்கும். இப்போ இதில் தாளிப்பு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சட்னி தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இது காரமெல்லாம் வராது, அந்த வாசனைக்காக தான். இப்போ இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு நல்ல சுவையான தேங்காய் இல்லாத பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதனோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.